இல்லை ரொம்ப பேசிக்காக செக் பண்ணுறோம், ஹெச்ஐவி இருக்கா சுகர் எதுவாக இருந்தாலும் இந்த பேசிக் கூட பண்ண தெரியாத ஊழியரை வச்சுருந்தா நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு இதுலேருந்தே உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் அவங்க உடனடியாக சீர் செய்யணும். அந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த குழந்தைக்கும் ஹெச்ஐவி அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது. அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப சீரியஸா ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? என்ன பண்ணா இந்த இதுக்கு தீர்வு காண முடியும்? ஒருத்தங்க வாங்க இல்ல, இது ஒட்டுமொத்த பிரச்சனையும் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்யணும்? என்ன தீர்வு என்ன செய்யணும்னா, நான் கேட்டால் இவன் சின்ன பையன் புது பையன்பீங்க, இவ்வளோ வருஷம் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. எதுவுமே செய்யாதப்போ என்னையே கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம வேறு ஆட்சி தான் வரணும்னுமே. அப்போ இங்கே வந்து நான் செல்ஃபாக பேசுகிறேன்ட்டு இல்லை, இவ்வளோ வருஷம் அவங்க எதுவுமே பண்ணலையே ரெண்டு ஆட்சியுமே, வேறு என்ன செய்ய முடியும்? மாறி மாறி வந்து அதே தப்பை தான் செய்கிறாங்க. உங்கள் குற்றச்சாட்டு திராவிட ஆட்சிகள் மேலே? திராவிட ஆட்சிகள் இல்லை, ஆளுங்கட்சி மேலே. எந்த யார் ஆளுங்கட்சி போனாலும் ரெண்டு ஆளுங்கட்சி மேலே. அதை சிஎம் தாங்க கண்டிக்கணும். ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருந்து அவர் தான் போய் கண்டிக்க சொல்லணும். அவரே அவரோட ஒர்க்கில் கரெக்டாக இல்லைன்னா சிஎம் தான் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணணும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் யாரோ இது கரெக்டாக மேனேஜர் இல்லை ஹெச்ஆர் கண்டித்தா தானே வேலை நடக்குது. இப்போ மினிஸ்டர் ஒழுங்காலனா சிஎம் கண்டிக்கணும். அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு மக்களை விட்டால் மொத்த ஆட்சியோட தப்பு தான். கண்டிப்பா இதே அவலத்துல இருந்தா கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். கேப்டன் நல்லா இருக்காரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கேப்டன் அங்க ட்ரீட்மெண்ட்லாம் எலெக்ஷன் டைம்ல அப்படி பாப்பீங்க. ஓட் கேன்வாசிங் வருவாரு, பழைய கம்பீர குரல் சீக்கிரம் வருவாரு. நாங்களும் உங்களை மாதிரி நம்புறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.